2023-2024 நிதியாண்டுக்கான தமிழக அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கிறது. திரு புஷ்பவனம், இந்த பட்ஜெட்ல நிறைய டெபிசிட்டை குறைச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 2021 நிதியாண்டுல 62,000 கோடியா இருந்த டெபிசிட்டை இப்ப நாங்க பெரிய அளவு குறைஞ்சிருக்கோம். கிட்டத்தட்ட இப்ப டெபிசிட் 30,476 கோடி ரூபாய் அப்படின்ற ஒரு புள்ளி விவரத்தை நிதியமைச்சர் தாக்கல் செஞ்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது இந்த வருட திட்டமிட்ட வருவாய் விட வந்த வருவாய் குறைவு. அநேகமாக எல்லா அரசு தேர்வுகளுக்கும் அதிக நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். இதை எப்படி சமாளிக்க போறாருன்னு தெரியல. இதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த வழிகாட்டி கைட்லைன் வேல்யூ உயர்த்தியிருப்பதன் மூலம் வருவாய் அதிகரிக்கலாம். ஆனாலும் இவர் மதுபான கடைகளுக்கு பில்லு கொடுத்து வரி போட்டு வருவாயை உயர்த்தியிருக்க வேண்டும். அது கட்டாயம் வரி விதிக்கக்கூடிய ஒரு துறை. பத்திரப்பதிவுக்கான கட்டணம் 4-2% குறைச்சிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பக்கம் கைட்லைன்ஸ் வேலை ஏத்தினாலும் பத்திரப்பதிவோட வேலை கம்மியாது இல்லையா? அது கைட்லைன் வேல்யூ ரொம்ப ஏறும், இது 2% குறையும். அதனால ஒன்றும் பெருசா பத்திரப்பதிவு செய்யறது வீடு வாங்குறவர்களுக்கு பெரிய நன்மை வராது. ஆனால் அரசுக்கு வருவாய் வரும். அது ஒரு செய்ய வேண்டிய காரியம்தான். ஏன்னா கைட்லைன் வாயு ஏறிட்டுக்கு போகும்போது பழைய கைட்லைன் வாயில் விட்டு இந்த பிளாக் மணி ஜெனரேஷனுக்கு அது உதவும். அது இப்போ தடுக்கப்படுகிறது. சரி, அரசுக்கு வருவாய் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. திரு ஜேம்ஸ், இந்த அறிவிப்பில் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கும் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் சென்றடையக்கூடிய வகையில் ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழிற்சாலையில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கும் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் அப்படின்றது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், எந்த அளவுக்கு பயன் தரும்? பொதுவாக அந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வரவேற்கிறோம். குறிப்பாக சொல்ல போனால் இந்த தமிழகத்தில் வந்து பெருமளவில் இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளிகள் இல்லாத இடமே இல்லைங்கிற அளவுக்கு தொழிற்சாலையிலேருந்து கட்டுமான தொழிலிருந்து உங்களுக்கு ஹோட்டல் தொழிலிருந்து இந்த பல்வேறு வடிவங்களில் அவர்கள் இல்லாத இடம் இல்லை என்பதற்கு புலம்பெயர்ந்த தொழிலாளிகள் இந்த நிறைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு அரசு இப்போ அறிவித்திருக்கிற இந்த பட்ஜெட்டில் நிதியமைச்சர் அறிவித்திருக்கின்ற அந்த அறிவிப்பு பார்க்கின்ற பொழுது தொழிற்சாலை தேடி வரும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அது வரவேற்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் அவர் கிட்டத்தட்ட அந்த அறிவிப்பில் பார்க்க போனால் பெரும் தொழிற்சாலைகளில் பணியாற்றுகின்ற தொழிலாளிகளுக்கு மட்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவார்களா, இல்லை உதிரி தொழிலாளிகளாக பல்வேறு சிதறி கிடக்கின்ற அந்த தொழிலாளிகளுக்கு மையப்படுத்தி கொண்டு வருவார்களா என்று அந்த வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடர்களில் அவர் அறிவிப்பார்களாம் தெரிந்து கொள்வதற்கு சௌகரியமாக இருக்கணும். பொதுவாக அந்த தேடி வந்து மருத்துவம் அளிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக நான் கருதுகிறேன். திரு ஜெகதீசன், மதுரை அப்படின்னாலே அதிக அளவுக்கு குடிசை தொழில்கள் அதிக அளவுக்கு இயங்கக்கூடிய ஒரு பகுதி. 1,000 ரூபாய் பெண்களுக்கு உரிமை தொகை, இலவச பேருந்து, புதுமை பெண் திட்டம் 1,000 ரூபாய், 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்த பெண்களுக்கு 1,000 ரூபாய் உதவித்தொகை அப்படின்றது ஒரு ப்ரோ உமன், அதாவது பெண்கள் சார்ந்து இயக்கப்படக்கூடிய திட்டங்கள். இது மதுரை போன்ற பகுதியில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த திட்டங்களுடைய பலன் என்னவா இருக்கும்? இந்த திட்டங்களை பொறுத்தவரையில் பெண்கள் சார்பாக நிறைய வரவேற்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ மதுரை மட்டும் இல்லை, மதுரை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய கிராமங்கள்லேருந்து பெண் குழந்தைகள் வந்து இப்போ உயர்கல்விக்கு நிறைய கடந்தாண்டே வந்து சேர்ந்துருக்காங்க. அந்த ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 30% அளவுக்கு பெண்கள் உயர்கல்விக்கு புதிதாக வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜே எடுத்துக்கிடுவோம். அதில் அதுக்கு முந்தைய ஆண்டுகளில் சேர்ந்த அளவை காட்டிலும் கடந்த ஆண்டில் வந்து கிராமப்பகுதிகளிலேருந்து வரக்கூடிய பெண்கள் வந்து அதிக அளவில் வந்திருக்காங்க. இன்னொன்று, பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் இதில் அறிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மதுரையில் கலைஞர் நூலகம் அந்த திறப்பு விழா சொல்லியிருக்குது. அப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த புத்தக திருவிழா அது நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்குது. இது எல்லாமே வந்து வரவேற்கக்கூடிய ஒரு திட்டங்கள் தான். இதெல்லாம் குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அவர்கள்